ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிறண்ட கொடியோட நன்மைகள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம உணவாக எடுத்துக்கொள்கிற எல்லா வகையான தாவரங்களிலையுமே அதிகமான சத்துக்களும் நிறைய மருத்துவ குணமும் நிறைஞ்சிருக்கு. இது வந்து நமக்கு யாருக்குமே பெரும்பாலும் தெரியறதில்லை. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பிறண்ட கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த பிறண்ட கொடியை பார்க்குறக்கு முத நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் இது போல் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்தியா மற்றும் இலங்கையில் வந்து அதிகமாக இந்த கொடி வகை வந்து காணப்படுது. மருத்துவ குணம் நிறைஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவாக மனிதர்கள் நடமாட்டம் வந்து குறைவாக இருக்கிற இடத்துல தான் இது வந்து பாறைகள், மலைக்காடுகள் மற்றும் வேலிகளில் வந்து படர்ந்து வளரக்கூடியது. இதோட சார் பார்த்திங்கன்னா நம்ம கையிலையோ உடலில் பட்டால் அரிப்புத்தன்மையும் நமைச்சலையும் ஏற்படுத்தும். இதோட வேர் மற்றும் தண்டு பதியை மட்டும்தான் பெரும்பாலும் மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நிறைய வகை இருக்குது. இந்த கொடி வந்து நிறைய வகை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான்கு பட்டைகளை கொண்ட சாதாரண பிறண்டை தான் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா துவையல், இலைத்துவையல், வற்றல், பிறண்டை உப்பு, இந்த மாதிரி பல விதமாக நம்ம உணவுகளில் வந்து எடுத்துக்கிறலாம். இதில் வந்து மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சிருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இதோட மருத்துவ குணங்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் உணவில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பிறண்ட கொடிக்கு வந்து வச்சிரவல்லி, சஞ்சீவி, உத்தன எண்ணெய் பல பெயர்கள் இருக்குது. இந்த பிறண்ட கொடியை பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சியை வந்து போக்குது, ஆண்மையவும் பெருக்குது, பசியை வந்து அதிகமாக தூண்டிவிடுது. இந்த பிறண்ட கொடியை வந்து நம்ம சுத்தம் செஞ்சுட்டு அதோட தண்டுகளை வந்து நெய்யிலிட்டு அந்த தண்டை வந்து நல்லா வதக்கி துவையில் அரைச்சி சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்று பொறுமல், சிறுகுடல், பெருங்குடல், அதில் உள்ள புண்ணெல்லாம் சரியாகும், நல்லா வந்து பசி உண்டாகும். இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகை தாவரம். இது வந்து நமக்கு வாயு பிரச்சனை அப்புறம் செரிமான கோளாறு இதெல்லாம் சரி செய்யும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்துது. அதுக்கப்புறம் கல்லீரலில் பாதிப்படைந்து உருவாகும் மகோதிரம் எனப்படும் பெருவயிறு நோய்க்கு வந்து இது வந்து நல்ல ஒரு மருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா பிறண்டையை வதக்கி அத்தோட சிறிது மிளகு கூட்டி அதை அரைச்சி நம்ம சுண்டைக்காய் அளவு வந்து தினந்தோறும் ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஆஸ்துமா வந்து குறையும். அதுக்கப்புறம் வந்து இளம்பிரண்டையை நறுக்கி நெய் விட்டு அதையும் வதக்கி நல்லா அரைச்சி காலை மாலை இருவேளை வந்து நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மண்டலம் நம்ம சாப்பிட்டு வரணும். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா இரத்த மூலம் வந்து குணமாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறண்டை துவையல் மிகுந்த ருசி உள்ளது. இதை வந்து சாப்பிட்டா பசி உண்டாகும், செரிமான கோளாறு வந்து போக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும், குடலில் உள்ள புழுக்கள் இருந்தால் அதை வந்து சுத்தம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து உடலுக்கு வந்து நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் முதுகு வலி, இடுப்பு வலி போன்றவைக்கு வந்து பிறண்டை வந்து நல்ல ஒரு மருந்துங்க. கண்டிப்பாக வந்து இந்த பிறண்டை வந்து கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் உணவில் வந்து எடுத்துக்கோங்க. மிக சிறந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு இது செடி பிறண்டை. வந்து பிறண்டை உப்பு அது வந்து 2-3 கிராம் வந்து நம்ம எடுத்து பாலில் வந்து இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா 2 திங்கள் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் பருமன் வந்து குறைந்து ஊளச்சதையும் குறைக்கும். ஸோ ரொம்ப குண்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பிறண்டை உப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிறண்டை தண்டுகளை வந்து சிறிய அளவில் நறுக்கி ரசத்தில் சேர்த்து கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா எலும்புகள் வந்து நல்ல பலம் பெறும். முறிந்த எலும்புகள் கூட விரைவில் வந்து கூடும். ஒரு மாதம் இந்த பிறண்டை ரசம் வந்து குடிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் உடலில் வந்து கொழுப்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா இரத்த குழாயில் வந்து கொழுப்புகள் வந்து படிந்து இரத்த ஓட்டத்தோட வேகத்தை வந்து குறைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இதயத்துக்கு தேவையான ரத்தம் செல்வது வந்து தடைபடுது. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த பிறண்டையை வந்து பிறண்டை துவையல் செய்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இரத்த ஓட்டம் வந்து சீராகும், இதயம் வந்து பலப்படும். பிறண்டை பார்த்திங்கன்னா உடலில் உள்ள தேவையற்ற நீர்களை வந்து வெளியேற்றுது தன்மை கொண்டது. புற்றுநோய்க்கு வந்து கொடுக்கப்படும் மருந்துகளில் வந்து பிறண்டையும் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ.